நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், கான்டாக்ட் 766-700-8999. நீங்க பிலிப்பைன்ஸ்ல போனா வீட்டுக்கு ரசம் வைக்கிறது மாதிரி வைப்பான், வீட்டுக்கு வீட்டுல சாராங்க வச்சுவான். அந்த ஊர்ல அனுமதிக்கப்பட்டது. நீங்க சீன இலக்கியங்களை, இந்த அம்புட்டு இலக்கியங்களை பத்தி, ரஷ்ய இலக்கியங்களை அவ்வளவு மொழிபெயர்த்துறீங்களா? குடிச்சு போட்டு ரோட்ல படுத்து கிடந்தான் எழுதிருக்கீங்கல்ல, அந்த ஊர்ல வந்து நீங்க பேசுறதை விட்டுபிட்டு ஏன் ஊர்ல பேசிக்கிறீங்க? காய்ச்சலுக்கு தானே கண்டுபிடிச்சீங்க, என்னங்க இப்படி பேசுறீங்க? காய்ச்சலுக்கு கண்டுபிடிச்சதை மக்களை குடிக்க வச்சாங்க காசு வருதுன்னு. எல்லா அரசும் தாங்க இதுல, இந்திய அரசு, தமிழக அரசு, ரஷ்ய அரசு எல்லாம் கிடையாது. உலகம் முழுவதும் முதலாளிகள் ஒரே மாதிரி தான் சிந்திப்பான். அதெல்லாம் பெர்மிஷன் கொடுக்க கூடாது, கிறுக்கா போயிடுவான்டா. இல்லை கிறுக்கா எத்தனை, கிறுக்கா எத்தனை பேர் போயிடுவாங்க? இன்னைக்கு இருக்கிற கிறுக்கன் பூரா இது எப்படி, நான் புகைப்பிடிப்பதால் புற்றுநோய் வந்துச்சுன்னு சொல்றேன். புற்றுநோய் வந்தவன பூரா நீங்க புள்ளி ஓரம் எடுத்து சொல்லுங்க, புகைப்பிடிக்காதவன் தானே இருக்கான். மணலை பூரா அள்ளிட்டாங்கன்ற பிரச்சாரம் தானே தொடர்ந்து பரப்புரை. ஆமா, இப்போ நீ கட்டடங்களையும் நுகர்வுகள் நுகர்வு தன்மையும் குறைங்க, கல் இல்லாமல் எப்படிங்க கட்டுவீங்க? ஏன்னா கேணத்தனமாக இருக்கு. அளவுக்கு மீறி எடுக்கிறதா, இயற்கை வளங்களை சுரண்டுவதா? அப்படின்னா கட்டுறதுக்கு பதில் சொல்லுங்க சாமி, இது என்ன பேச்சு? ஏன்னா நான் பயன் மருத்துவத்துக்கு நான் பயன்படுத்தக்கூடாதுன்னு சட்டம் போட்டு தான் அப்புறம் பொதுமக்கள் கூடியக்கூடாதுன்னு சட்டம் போடுறீங்க. ஓ நோக்கம் என்னை அழிப்பதான். முதல்ல இவங்க மொழி பேசுவானுங்க, தமிழ்னுவாங்க. தமிழிங்க இந்த வெங்காயம் பூரா தமிழ் பேசுவான், தமிழ் என்ன தமிழில் பெரிய இது இருக்குன்னு. தமிழில் இருக்க அறிவியலை பேச மாட்டேன். அதான் மருத்துவம், தமிழ் மருத்துவம், சித்த மருத்துவம் இந்த ஊரில் தாண்டா இருக்குது, வேறு எந்த மொழியில் இல்லைன்னு இருக்க தெரியும். சுருக்குன்னு படணும்ல. அப்புறம் கஞ்சாவை வந்து தடை போட்டானா? ஆமாம், தடை போடணும்னா. டே, அதுக்கு மருத்துவத்துக்கு பயன்படுத்திக்கிருக்குமா இல்லையா? நீ மொத்தமாக போட்டால் நான் கஞ்சா பயன்படுத்தினா நான் உன் நார்காட்டிக்ஸ் ஆக்ட் படி நான் குற்றவாளியா இல்லை? இப்படி இல்லைங்க, நீங்கள் புலால் மறுப்பு என்பது நீங்கள் திருக்குறளில் இருந்து ஆரம்பிப்பீங்க, அப்புறம் நான் திருக்குறளை எடுத்து பேசுகிறேன்னு வீங்க, அப்புறம் வள்ளலார் கொண்டு வருவீங்க, அப்போ வள்ளலார் எழுத்து என்னவாங்க? ஏ, படிக்காதவன் சொல்கிற வார்த்தையா? குடியார பயலுக்கு என்னப்பா பேச்சு? இதுக்கு வள்ளுவ நான் வள்ளு பள்ளிக்கூடத்துக்கே போகாதவன் குடியார போயிட்டு என்னடா பேச்சு? நீ பாப்பா, ஓ வேலையை பார்ப்பான்னுவான். அப்போ வள்ளுவன் அவன் படித்தான். அப்போ ஒரு சமூகம் ஒரு நெறிமுறையை கட்டி காத்து வருகிறது. நீங்கள் பெர்மிட் பண்ணுறீங்களா? என்ன இன்னைக்கு பெர்மிட்ல இருக்கு? ஆ, மக்கள் ஒரு குடும்பத்தில் குடிக்கலாம்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அப்போ நீ எழுத, நீ குடிக்கலாம்ன்ற சட்டம், என் குடும்பத்தில் குடிக்க கூடாது என்ற சட்டம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையாங்க? இருக்கு. அப்ப இருக்குன்னா முடிஞ்சு போச்சு. நீ சட்டம் போட்டு இதே தான் அதுக்குன்னு சொல்றீங்க சார். நீ சட்டம் போட்டிருக்க, நான் சட்டம் போடாத ஒரு சட்டத்தை தயார் இம்ப்ளிமெண்ட் ஃபேமிலி. கல் எல்லா காலத்திலையும் வராதுங்க, முதல்ல அது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. கல் எல்லா காலத்துல 2-3 மாசம் தாங்க, 3 மாசம் பண்ணமுங்க, மூடு பேச்சு பேசக்கூடாதுங்க. நீங்கள் பூரா குடுமையை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா கூரையை மேய்ஞ்சிட்டு இருக்கீங்க. நான் அடித்தரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் ஊடகத்தின் பெரிதும் பெரிதுகள் நிகழ்ச்சியில் நம்மோடு நடந்திருக்கிறார் சித்த மருத்துவர், எழுத்தாளர், மரியாதைக்குரிய திரு முத்து நாகு அவர்கள். வணக்கம். 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 ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. இன்னைக்கு இருக்கிற சூழல் நான் உங்கள்கிட்ட ஓப்பனிங்லேயே சொன்னேன்ல, இன்னைக்கு என்ன மாதிரி சூழல் இருக்குது? இன்னைக்கு முதலமைச்சர் உட்பட, இந்தியாவின் பிரதமர் உட்பட பேசுகிறாங்க, போதைப் பொருளை ஒழிக்கணும், மதுவை ஒழிக்கணும், இதில் பேசுகிறாங்க இல்லையா? அப்போது இன்னைக்கு சூழலோடு நீங்கள் உங்கள் இடத்த ஒப்பிட்டு பாருங்க. அதை தாங்க சொல்ல வர. நீங்கள் போதைப் பொருள் ஒழிக்கிறதுன்றது நம்ம நாட்டில் எல்லாம் வீட்டு வீட்டுக்கு சாராயங்க வச்சுனதெல்லாம் கிடையாது. நீங்கள் பிலிப்பைன்ஸில் போனால் வீட்டுக்கு ரசம் வைக்கிறது மாதிரி வைப்பான், வீட்டுக்கு வீட்டில் சாராயங்க வச்சுவான். அப்போ அந்த ஊரில் அனுமதிக்கப்பட்டது, அதை ரசம் வைக்கிற மாதிரி ஒரு செட்டியில் வச்சுருப்பாங்க. நீங்கள் பிலிப்பைன்ஸில் இன்றைக்கி இருக்கா இல்லையா? நீங்கள் உலக வரலாறு படி இன்றைக்கி ரொம்ப வேணும், ஆசிய கண்டத்தினுடைய பண்டை பகுதியில் இருக்கக்கூடிய சீனத்துக்கு போங்க, சீனம் அனுமதிக்கப்பட்டிருக்கா இல்லையா? நீங்கள் சீன இலக்கியங்களை, இந்த அம்புட்டு இலக்கியங்களை பற்றி, ரஷ்ய இலக்கியங்களை அவ்வளோ மொழிபெயர்த்துறீங்களே, குடிச்சு போட்டு ரோட்டில் படுத்து கிடந்தான் எழுதிருக்கீங்கல்ல, அந்த ஊரில் வந்து நீங்கள் பேசுகிறத விட்டுபிட்டு ஏன் ஊரில் பேசிக்கிறீங்க? ஏன் அவன் தானங்க இப்படி சொன்னேன் சாராயன், நீ ஓட்காவோ அவன் தானங்க ஓட்கா எது கண்டுபிடிச்சிங்க? காய்ச்சலுக்கு தானங்க கண்டுபிடிச்சிங்க? என்னங்க இப்படி பேசுனீங்க? காய்ச்சலுக்கு கண்டுபிடிச்சதை மக்களை குடிக்க வச்சாங்க காசு வருதுன்னு. எல்லா அரசும் தாங்க இதில், இந்திய அரசு, தமிழக அரசு, ரஷ்ய அரசுலாம் கிடையாது. உலகம் முழுவதும் முதலாளிகள் ஒரே மாதிரி தான் சிந்திப்பான். மக்களை வந்து குடிக்க வைக்கிறது, நீங்கள் போதைக்கு ஒரு மயக்கம் மருந்து சொன்னோம்ல, மயக்கம் மருந்து இன்று வரை நீங்கள் சித்த மருத்துவத்திலிருந்து தான் ஆங்கில மருத்துவம் வந்து எடுத்துகிட்டு எங்களை கிணக்கு இருக்குன்னு நான் சொன்னேன் எப்படி, நான் இங்கே லூஸ் மாதிரி தெரியும். அதில் எவ்வளவோ மூலக்கூறு, மெத்தமட்டைன்னு சொல்கிறாங்க, அதுக்குள்ளே இருக்கிறது நம்ம சாதாரணமாக சாலை ஓரங்களில் சாக்கடையில் முளைச்சி கிடந்துருக்கும், கிடக்கும் அந்த கறி முந்தி போர்டுக்கெல்லாம் பூசுவோம். போர்டு கரும்பு, கரும்பலைக்கு அழைக்க யூஸ் பண்ணுவோமே அதுவா? ஆமாம், யோசிச்சு பாருங்க. அதைத்தாங்க வந்து அதனுடைய விதையை தாங்க ரோட்டில் வந்து, நீங்கள் கிராமங்களில் போனீங்கன்னா இப்போ ரோட்டில் தட்டி போட்டு காய போட்டுக்கிருப்பாங்க. கிழவுகள்லாம் வந்துட்டு அது 1 கிலோ வந்துட்டு 400 ரூபாய்க்கு எடுக்கிறான்.
400 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. 400 ரூபாய்க்கு எடுத்து அதுலேருந்து தான் நீ மயக்க மருந்தே வந்துட்டு நீ ஊசியாக கொண்டு வந்து கொடுத்துட்ருக்க. ஊமத்தைங்க? ஆமாம், கரு ஊமத்தை இல்லை, சாதா ஊமத்தை. சரி, அதைத்தான் போய் ஊமத்திலிருந்து கண்டுபிடி இப்போ எடுத்திருக்கா. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நீங்கள் அந்த மருந்து இருக்கு இல்லையா, அந்த ஊசி மருந்து மயக்க மருந்து இதிலிருந்து எடுப்பது என்பது இது நான் ஒன்றும் சொல்லலை. அவங்க சொன்ன இப்போ ரிசர்ச் பேப்பரை வச்சு தான் பேசுகிறேன். அப்போ அவங்க எதுவும் ஒன்று இப்போ இல்லை இல்லைங்க. இப்போ நானே செய்கிறதான் அந்த இதுக்கு முன்னால் கஞ்சாலேருந்து எடுத்தீங்க, அபிலேருந்து நீங்கள் தான் எடுத்தீங்க, ஊசியாக மயக்கம் இதாக வேப்பராக கொடுத்தீங்க, இன்றைக்கி ஊசியாக போடுறீங்க. இப்போ என்னை காலி பண்ணிவிட்டு என்கிட்டே வந்துட்டு நீங்கள் வியாபாரம் பண்ணுறதுக்கு அப்படின்னா நாங்கள் நல்லா தானே இருந்தோம். என்னை காலி கிணக்கு இருக்க நான் இப்படி ஏன்டா அறிவு இல்லைன்றீங்க, அறிவியல் இல்லைன்றீங்க, மூட நம்பிக்கைன்றீங்க. ஒரு இதை தொடர்ந்து பல்நெடுங்காலமாக ஒரு பிரச்சாரங்களை வந்து செஞ்சுட்டா ஒரு தலைமுறைக்கு அது என்னன்னே தெரியாதுங்க. அடுத்து என்ன தெரியுன்றீங்க? கஞ்சாவை பெர்மிட் பண்ணிட்டீங்களான்னா இந்திரா காந்தி மருமக அந்த ராஜீவ்காந்தியோட மதினியாரா மேனகா காந்தி அவங்க ஒரு ஆள் தான் இதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். தொடர்ந்து வந்து பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அனுமதிக்கப்பட்டு சட்ட வரையறை வந்துருச்சு. கஞ்சாவுக்கும் அபினுக்கும் சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேதத்திலையும் இருக்குது. அதுவும் கூட ஆயுர்வேதத்தில் இருக்கிறதுனால தான் அதுக்கு அனுமதி, அதுவும் வந்து ஒத்துக்கு வராங்க. இல்லைன்னா நம்மதுக்கெல்லாம் இப்போ ஒத்துக்கல. இப்போ இதுக்கு என்ன எழுதுனா அதெல்லாம் பெர்மிஷன் கொடுக்கக்கூடாது, கிறுக்கா போயிடுவான்டா. இல்லை கிறுக்கா எத்தனை இப்போ கிறுக்கா எத்தனை பேர் போயிடுவாங்க? இன்னும் இப்போ இருக்கிற கிறுக்கன் பூரா இது எப்படின்னா புகைப்பிடிப்பதால் புற்றுநோய் வந்துச்சுன்னு சொல்கிறீங்க. புற்றுநோய் வந்தவனை பூரா நீங்கள் புள்ளி ஓரம் எடுத்து சொல்லுங்கள், புகைப்பிடிக்காதவன் தானே இருக்கான். ஆனால் அதுக்கு ஒரு காரணமா இல்லையா? பேசிவ் ஸ்மோக்கிங் இருக்குல்ல. இப்போ நான் புகைப்பிடிக்க மாட்டேங்க, என் நண்பர் புகைப்பிடிக்கிறாரு, எனக்கு கூட வரலான்றாங்க. ஏன் இந்த போகிற நீங்கள் சாலையில் போகிற அந்த புகையை விட்டுட்டு எங்கே புகையை மட்டும் சொல்லிக்கிட்டு? இதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்ட்டுங்க. ஒரு காரணிகள் பட்டியல் இருக்குல்ல, அதுவும் ஒரு பட்டியல் தான். அதவே மையமாக வச்சா இப்போ புகைப்பிடிக்கிறவன் எத்தனை பேர் நீங்கள் பட்டியல் எடுத்து பாருங்கள். புகைப்பிடித்ததால் இப்போ வந்து புற்றுநோய், தொண்டை புற்றுநோயோ அல்லது கண்ணை புற்றோ அல்லது இப்போ நுரையீரல் புற்றோ வந்தவனுக்கு நீங்கள் பட்டியல் பட்டியல் எடுத்துகிட்டு பேசுங்க. நீங்கள் புள்ளி ஓரம்னு இருக்குல்ல, அரசு புள்ளி ஓரம் வெளியிட்ருக்கலைங்க. குடிக்காதவங்க தான் நிறையா வந்திருக்கு சார். அதை நான் குடிச்சு இல்லைண்ணா, நான் வந்த பின்னால் குடிக்கும் பொழுது அதிகரிக்கும். அது ஏன் கணக்கில் சேர்க்குறீங்க? அவனுக்கு நோய் வந்துருச்சு பின்னால் குடிக்கிறான்னா அதிகரிக்கும். ஒருத்தர் குடிக்காதவருக்கு தான் புள்ளி ஓரத்தின்படி அதிகமாக வந்திருக்கிற. நான் வாதிடுறதுக்காக வரல. உங்களுடைய புள்ளி ஓரம் குடிக்காதவனுக்கு அதிகமாக இருக்கும். 60 விழுக்காடுக்கு மேலே குடிக்காதவனுக்கு வந்திருக்கு, குடித்தவனுக்கு கம்மியாக வந்திருக்கு. இப்போ அப்போ அது அதனுடைய இது இல்லை. நீ வெறும் புள்ளி ஓரத்துலாம் பேச முடியாது. தொடர்ந்து பரப்புரை நீ கட்டடங்களையும் நுகர்வு தன்மையும் குறைங்க. எப்படிங்க கட்டடம் கட்டுவீங்க? மண் இல்லாமல் கட்ட முடியாது. அப்புறம் மண்ணை அல்லாமல் என்ன செய்வீங்க? வரம்பு மீறி அழுறீங்க, ஆத்து மணல் போயிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் இதுதான் பொது புத்தின்றது. ஒரு மணல்ன்றது இத்தினோண்டு கடுகு இல்லை, அதை கொண்டு வங்கியில் எல்லாம் சேமித்து வைக்க முடியாது. நகையை கணக்காக நகையை மாதிரி வங்கியில் லாக்கரில் வைக்க முடியுமா? ரோட்டில் தான் கொட்டியாங்கண்ணே. அப்போ எம்புட்டு மண் எடுக்கிறேன் ரோட்டுக்கு வந்துடும்லங்க. மரத்தை வெட்டுறேன்றீங்க ரோட்டில், இத்தினோண்டு பண்டமா? டெப்பு அவன் தான் டெப்பா வச்சுருக்கான்லங்க. ஃபாரஸ்ட்காரன் தானே டெப்போவுக்கு பெர்மிட்டு கொடுக்குறவன். பிடபிள்யூடி தானே இதை போய் பிடிக்கிறவன். அப்படினால காவல்துறை வச்சுருக்கலங்க. பிடபிள்யூடி மட்டும் விட்டுரு, காவல்துறை இருக்குது, இதெல்லாம் துறைகள் இருக்குல்லங்க. அங்கே அல்றதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் முடிஞ்ச பிறப்ப கட்டடத்துக்கு எப்படிங்க மண் எடுப்பீங்க? கல் இல்லாமல் எப்படிங்க கட்டுவீங்க? என்ன கேணத்தனமாக இருக்குது? அளவுக்கு மீறி எடுக்கிறதா? இயற்கை வளங்களை சுரண்டுவதா? அப்படின்னா கட்டுறதுக்கு பதில் சொல்லுங்கள் சாமி. இது என்ன பேச்சு ஏங்க? கட்டுறதுக்கு அப்போ நுகர்வு கலாச்சாரத்தை நீங்கள் ஒருத்தர் சட்டம் போடணும். நான் கலர் வண்ண நேரத்தில் சட்டை போடுறீங்க. சாயம் காய்ச்சணும்ல? சாயம் காய்ச்சணுமா? காய்ச்சணும். ஆமாம், நாங்கள் நல்லா தானே சட்டை போட்டுக்கிருந்தோம். பருத்தியில் காந்தி வச்சுக்கிட்டு என் ஊரில் தான் சாயத்தை குறைவாக காய்ச்சி ஒரு சின்னதாக ஒத்த பார்டர் வச்சுருந்தோம். பட்டு நூல் வச்சுருந்தோம், பட்டு நூலுக்கு தானே சாயம் காய்ச்சணும். இதர சேலைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டுக்கிருந்தோம். நீங்கள் வண்ண நேரத்தில் கொண்டு வந்தது நீயா நானா? என்ன அந்த மூளையை மழுங்கடிச்சுட்டு அப்போ அந்த வண்ண நேரத்தில் வந்துட்டு வைக்கும் போல சாயம் காய்ச்சி தான் ஆகணும். அந்த சாயம் போகக்கூடாது. எங்கள் சாயம் போச்சுல்ல? ஒரு 6 மாதத்துலேயே ஒரு சாயம் போகுங்க. சாயம் போச்சு சேலையை மாற்றணும்ல? உங்கள் சாயம் நீங்கள் கிழிஞ்சு சாய்
ஃபஸ்ட்டு சேலைகளையும் துணிகளையும் ஜாயம் போகாது. அப்போ போகலைன்னா போய் அதுக்கான ஸ்ட்ரெயினிங் கூடுதா இல்லையா? அப்போ அந்த அது மண்ணை பாதிக்குமா இல்லையா? உங்கள் நுகர்வு கலை பிரச்சனை உங்களுக்கு தான் உடைய, உன் அறிவியலுக்கு தான் உடைய, எங்களுக்கு இல்லை. இதை கொண்டும் திணிக்கிறதான், இதை திணிச்சுக்கிட்டு எங்கிட்ட பேசக்கூடாது. பிரச்சனை வந்து அரசியிடம்தான் இருக்குது. நிறுவனங்கள் கண்டுபிடிக்கும். இதை கொண்டு வந்து சாலையில் விடுவதா, மக்கள் பயன்படுத்துகிறதா எவ்வளவு சரியாக இருக்குன்றத அரசு தான் ஒரு ஸ்டேரிங் கமிட்டி வச்சு விடணும். அவன் என்ன ஒன்றும் கண்டுபிடிப்பான் தனியார்கள். இது பல்லாயிரம் மனிதன் தொண்டு தொட்டி வரக்கூடியதான். அதை கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் ஆர் நாட்ன்றத அரசு ஒரு ஸ்டேரிங் கமிட்டி வழிகாட்டு குழு வச்சுருக்கோம்ல, வழிகாட்டு குழு மூலமாக தான் வச்சுருக்கணும். ஒருத்தர் எத்தனை சட்டை வச்சுருக்கலாம்? ஒரு வாரத்தில் 7 நாள் தானுங்க. 7 நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு சட்டை போட்டாலும் 7 சட்டை தானே. ஒரு நாள் எத்தனை சட்டை வச்சுருக்கீங்க? என்னங்க சேலதா வீட்டில் மட்டும் அம்பிட்டு செருப்பு இருக்குன்னு காட்டினீங்க. ஒவ்வொருத்தர் வீட்டில் 20 சட்டை வச்சுருக்கான். 20 சட்டை போடுறதுக்கு 20 நாள் எங்கடா இருக்கும் உனக்கு? ஒரு மாதத்துக்கு தினல ஒரு சட்டை ஒன்று. இப்போ இது நோய் தானேங்க. இது நுகர்வு கலாச்சாரம் என்பது ஒரு வகை நோய் இல்லையா? உண்மைதான். அப்போ இந்த நுகர்வு கலாச்சாரத்தை அப்புறப்படுத்தணும்னா தத்துவம் தேவைப்படுது. நீங்கள் காந்தியை பேசவே இல்லையா? காந்தினா லூசுனில் பேசி வச்சுருக்கீங்க. இப்போ எம்படி சிக்கல் இருக்கலைங்க. அப்போ மணல் என்பதெல்லாம் மணலை எடுக்கிறான்லாம் பேசலாம் முடியாது. கட்டடம் கட்டுறது தான் பிரச்சனை. ஒருத்தர் இப்போ ரெண்டு, இப்போ எல்லா வீட்லேயும் ரெண்டு பிள்ளைக்கு மேலே பில்லு இல்லைங்க, விதிவிலக்காக ஒன்றா இருக்கும். இப்போ பில்லு வர இல்லாமல் வர நிறைய ஃபெர்டிலிட்டி சென்டர் வச்சுட்டீங்க. இல்லை பிள்ளையே இல்லை. எத்தனை தண்ணி நீங்கள் வீடு கட்டுறீங்க? இத்தனை வீடு எதுக்கடா கட்டுறீங்கன்னு கேட்குறேன். ஏடா செய்ய போகிறீங்க வீட்டை வச்சு? நான் செல்ஃபோனை எந்த ரூமில் வச்சுருக்கேன்னு தெரியலை சார்னு அவங்ககிட்ட கேட்டால் பெருமையா? வாகனம் தானே, ஒரு வண்டி கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஒரு சாலையில் எங்கள் போய் இருசக்கர வாகனம் நிறைய விலை குறைவாக, அதில் மெக்கானிசம் வெளிதாக பழுதாகாத, எரிபொருள் சேமிக்கிறது தானே நல்ல வண்டி? ஆமாம். அந்த வண்டியை வந்துட்டு ஒருத்தர் ஹீரோன்னு ஒரு தான் ஹீரோ கொண்டவன் ஏதோ ஒரு வச்சு வச்சுக்கிறோமே. வச்சுருந்தா என்னை விட பொருளாதாரத்தில் பலம் பொருந்தியவனுக்கு 65 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் கொடுத்துச்சுன்னா அதை நீங்கள் நானும் வாங்க மாட்டேன். என்னை விட முதலாளியாக இருக்கிறவர் புல்லட் வாங்கி ஓட்டுவார். அந்த நாய் வச்சுருக்கிறத நான் வாங்கி ஓட்டுறதான பிரச்சனை. அப்போ இங்கே நூலவு கலாச்சாரம் என்பது உன் மூளைக்குள் எப்படி திணிக்கப்படுதுன்றதை ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு தானே போவீங்க. உண்மைதான். இப்போ நான் சொல்கிறது வந்துட்டு அப்போ எதை அனுமதிப்பது, எதை தடுப்பது? இது இங்கே அரசு அரசு எப்படி முடிவெடுக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அரசு இந்த நான் சொல்கிறது தான் முடிவு எடுக்கணும். இதுதான் கொடுக்கணும்ன்றேன். இந்த பேச்சுக்கெல்லாம் இடம் கிடையாது. அது கொடூர அரசாக கூட இருக்கட்டும்னு சொல்லிட்டு போகிறேன். என்ன கொடூர அரசு? ஒன்று தீங்கட்டுறதாகவும் இதாக இருந்தால் தான் சரி. சார் நீங்கள் ஜனதா காலத்தில் இப்போ நீங்கள் இவ்வளவு காலம், எவ்வளோ காலம் ஜனதா ஆட்சி போன காலம் எவ்வளோன்னு பார்த்துங்க. இப்போ 74 to 80 காலங்களில் வந்தாங்க. அதோட கொஞ்ச நாளில் காலி பண்ணி விட்டீங்க. அது நல்ல ஆட்சி கெட்ட ஆட்சின்னு இருக்கணும். நீங்கள் சட்டையில் விலை போடுறது வந்து இந்த 7 வருஷமாக தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜனதா ஆட்சியில் தான் ஒரு துணிக்கு விலை போட்டான். அதுக்கு முன்னாலேயும் விலை இல்லை, ஜனதா ஆட்சிக்கு பின்னாலேயும் விலை இல்லை. இந்த 7 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் ஒரு துணிக்கான விலை என்னன்னு உனக்கு தெரியுமா? நீங்களாம் வந்து அந்த கடையில் வந்து கம்மின்னு வைங்க. இல்லை உனக்கு தெரியுமாடா? இல்லை கேட்குறேன், அந்த துணி எம்பிட்டுன்னு தெரியுமா? பிட்டு விலை கம்மின்னு. பிட்டு எவ்வளோ உற்பத்தின்னு உனக்கு தெரியுமா? இது உற்பத்தி செய்வதற்கான காசு எவ்வளோன்னு தெரியுமா? அந்த தொழில்நுட்ப அறிவு உனக்கு தெரியுமா? அப்போ இதை கூட வைக்காத இந்த பொதுப்பத்தியில் வந்து என்கிட்ட வந்து சாலையில் வந்து அரசியல் பேசக்கூடாது. பொதுச்சாலையில் இப்போ வந்துருச்சுங்களா, உதைக்குதா? அப்போ எதை கொடுக்க வேண்டும் என்பது அரசு தான் தீர்மானிக்கப்படணும். அது கொடூர அரசாகத்தான் தெரியும். ஆனால் இன்றைக்கி ஒரு எல்லையை மீறிடுச்சு இல்லை? அதெல்லாம் இல்லை. ஒரே ஒரு உதாரணம், இப்போ இன்றைக்கி கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்தி சமூக விரோத செயல்களை ஈடுபடுறாங்களா இல்லையா? ஒரு பச்சிளம் குழந்தையே வந்து கொடூரமாக வன்புணர்வு செய்கிறானா இல்லையா? பொறுங்க, இது எல்லா காலங்கள்லேயுமே நடக்கக்கூடிய சிக்கல்கள் தான். நீங்கள் ஒரு சான்றுகளை வைத்துக்கொண்டு ஒற்றை சாண்டை வச்சுட்டு ஒட்டுமொத்த சமூகத்தின் மேலே வந்து போடக்கூடாது. நீங்கள் ராமனை இப்போ கதை முழுக்க இருப்பாங்க, விபூசணமும் இருக்கதாங்க ஜீவான், ராமனும் கதையில் இருக்கதாங்க ஜீவாங்க. நீங்கள் இப்படிலாம் வந்து எல்லாம் பேசிடக்கூடாது. நீங்கள் அதை வச்சுக்கிட்டே வந்து தொங்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு இடத்துல நடந்துச்சு சுட்டு கொண்டாங்க, அங்கே ஒரு இப்போ கோவையில் ஒரு நடந்துச்சு, ஒரு ஒன்று ரெண்டு நடக்கும் போதை காரணம் சொல்கிறாங்க. போதை மட்டும் காரணம் இல்லை. இன்னைக்கு இப்படியெல்லாம் சொல்லிடலாம் முடியாது. போதை நேற்றுன்று வல்ல, அதுதான் சொன்னேன் நான் ராமாயணத்திலிருந்து எடுத்துக்காட்டு சொன்னேன். இவனுடைய நோக்கம் என்பது இதை சொல்லி பிரச்சாரம் செய்வதான் சார். அதுதான் சொல்ல வரேன். இந்த இந்த நீங்கள் மணலை நீங்கள் லூப்ரிகண்ட் நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க, யாரும் களவாங்க மாட்டேன். சார் மணலெலாம் களவாண்டு பதுக்கி வைக்க முடியாதுங்க. இது கேனத்தனமான விஷயங்க. மணல் அழுறாங்க,
அங்கே அம்புட்டு அழுட்டாங்கன்னா எம்புட்டு கிணத்தனமான விஷயம் எப்படி அழுவியா? கோடி கணக்கில் கொள்ளை அடிக்கிறாங்க சார். அதைத்தான் சொல்ல வரேன். நீங்கள் ஸ்டாக்கை அடு, கவர்மெண்ட்டை ஆடுங்க, நாட் ப்ரொஃபிட் இது. நீங்கள் அந்த அந்த நீங்கள் அந்த அந்த அரசனுடைய வழிகாட்டு நெறிமுறைகளும் சட்ட நெறிமுறைகளில் அறியாதவர்களுடைய நீங்கள் பத்திரிகைக்காரன் பிரச்சனை. அள்ளி போடுற பொக்களின் பஞ்சாயத்து இருக்குல்ல, அள்ளி கொண்ட வச்சுருக்க ஸ்டாக் ஆடு வந்துட்டு அள்ளி போடுற ஸ்டாக் ஆடு கவர்மெண்ட் இதுங்க. அவர் கொண்டு வந்து விற்கிறதுக்கு மட்டும்தாங்க தனியாட்டை கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் ஆடில் முட்டிருக்குன்னு இருக்குல்லங்க, அது எங்கெங்க கொண்டு போய் நீங்கள் பேங்க்கில் வைக்க முடியும்? நீ எந்த பேங்க்கில் அங்கே மணலை வச்சுருவாங்க எனக்கு தெரியல. எனக்கு கல்லை உடச்சிட்டாருன்னா ஏன் கல்லை உடச்சி நான் வங்கியிலே வச்சுருக்கேன்? ரோட்டில் தானே போட்டிருக்கேண்ணா, கல் தின்னுண்டா வீடு கிட்ட தானே பயன்படுத்துகிறேன். உலகம் முழுவதற்கும் நீங்கள் இந்த ஊரை பயன்படுத்துகிறீங்கன்னு தான் பிரச்சனை. அந்த ஊர் கல்லாவையும் பயன்படுத்துட்டா ஏங்க. இப்போ நீங்கள் கோயில், இந்த ஊர் கோயிலில் குடவரை இருக்கும், இந்த ஊரில் குடவரை இருக்கும். ஆமாம், இங்கிட்டு வரும்போது கல்லை கட்டிருப்பான். கல் இல்லாத ஊரில், நீ கல்லாத ஊரில் எதில் கட்டினா? நீங்கள் இப்போ கேரளத்தில் பெரும்பான்மையான கோயிலில் மரக்கட்டையில் கட்டிருக்காங்கள, நீங்கள் எதுக்கு அங்கே போய் சிமெண்ட்டில் கட்டுறீங்கன்னு? நீங்கள் உங்கள் பஞ்சாயத்து எங்கே இருந்து உங்கள் அப்போ அந்த மண்ணில் என்ன கிடைத்திருக்கோ அதை வச்சு கட்டினா. இங்கே சுண்ணாம்பு அடைச்சி சுண்ணாம்பில் செஞ்சான், கடலூட்டிய பகுதியில் சுண்ணாம்புக்கு வந்துட்டு என்ன செஞ்சான்? சிப்பியை சுண்ணாம்பாக்கி செஞ்சான். இந்த அறிவு இல்லைன்னு சொல்லி என்னையை வந்து கேட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? அந்தந்த பகுதிக்கு கிடைத்த அறிவுகளை வைத்து செஞ்சாங்க. உப்பு இந்த ஊரில் நீங்கள் இப்போ இந்துஸ்தானுக்குள்ளே போகும்போல கடல் கிடையாதுங்க, அங்கே ஏரியில் தான் உப்பு விளையும். இந்துப்பு, ஆமாம், இந்துப்பு இப்போ அந்த அந்த ஏரி ஏரி வத்தினோடனே உப்பா மாறிடும். ஆமாம், அப்புறம் அங்கிட்டிருந்து கச்சிலேருந்து கொண்டு வருவான், இங்கிட்டிருந்து தான் போகும். அதுலேயும் பஞ்சம் வரும்போல கச்சிலேருந்து தான் கொண்டு வரணும். அங்கே ஒரு இயற்கை தன்னை கொடுத்துருக்குல்ல, அந்த நீங்கள் கச்சேரியில் எடுக்கூடாதுன்னு சட்டம் போட்டு வச்சுட்டீங்க, அது அந்த ஏரிக்குள்ளே எடுக்கூடாதுன்னு சட்டம் போட்டால் என்ன நடக்கும்? இவ்வளவு மட்டும் எடுங்கன்னு சொல்லுவாங்களே தவிர எடுக்கவே கூடாதுன்னு சட்டம் போடுறா? அப்படிலாம் கிடையாது, எடுக்கக்கூடாதுன்னு சட்டம் போடுறான்னு வச்சுங்க. நீங்கள் அதுதான் இந்த குடிக்கிற பஞ்சாயத்துக்குள்ளே வரேன். நீ குடிக்கவே கூடாது, குடிச்சா அப்பன்ஸ்ன்னு வச்சுட்டா சோழி முடிஞ்சு போதில்ல. நீங்கள் கஞ்சாவை வந்துட்டு நீங்கள் உன்னுடைய நோக்கம் நான் குடிக்கிறது பொதுமக்கள் குடிக்கிறோம்ன்றதெல்லாம் இல்லை. இல்லை இல்லை, உங்கள் நோக்கம் எனக்கு புரியுது, ஆனால் உங்களுக்கு அரசின் நோக்கம் புரியுதா? ஆமாம், அதைத்தான் நான் கேட்குறேன். நீங்கள் மொத்தமாக சட்டம் போட்டு எனக்கு ஏன் கொடுக்கலன்னு கேட்குறேன். நீங்கள் பொதுமக்கள் குடிக்கிறாங்கன்னு தாங்க ஓம் பஞ்சாயத்து. அரசு நோக்கம் உங்களுக்கு வந்து தூய்மையானதாக தெரியுது. எதை எப்படி தூய்மையானதாக இருக்கும்? ஏன்னா நான் பயன் மருத்துவத்திற்கு நான் பயன்படுத்தக்கூடாதுன்னு சட்டம் போட்டு தான் அப்புறம் பொதுமக்கள் குடிக்கூடாதுன்னு சட்டம் போடுறீங்க. ஓ நோக்கம் என்னை அழிப்பது தான். முதல்ல இவங்க மொழி பேசுவானுங்க, தமிழ் வாங்க தமிழிங்க, இந்த வெங்காயம் பூரா தமிழ் பேசுவான், தமிழ் என்ன தமிழில் பெரிய இது இருக்குன்னுவான். தமிழில் இருக்க அறிவியலை பேச மாட்டேன், தமிழ் மொழியின் அறிவியலை பேச மாட்டேன். அந்த நாய்களுக்கு இவங்க பித்தலாட்டை தான். தம் ஒரு மொழியின் அறிவு என்பது வளம், அதனுடைய அறிவியல் அதான் மருத்துவம். தமிழ் மருத்துவம், சித்த மருத்துவம் இந்த ஊரை தாண்டா இருக்குது, வேறு எந்த மொழியில் இல்லைன்னு இருக்க தெரியும், சுருக்குன்னு படணும்ல. அப்புறம் அது கஞ்சாவை வந்து தடை போட்டானா? ஆமாம், தடை போடணும்னா டே தான் அதுக்கு மருத்துவத்துக்கு பயன்படுத்திக்கிருக்குமா இல்லையா? நீ மொத்தமாக போட்டால் நான் கஞ்சா பயன்படுத்தினா நான் உன் நார்காட்டிக்ஸ் ஆக்ட் படி நான் குற்றவாளியா இல்ல? அபின் வச்சுருந்த அத்தனை பேரும் பண்ணி அபின் பயன்படுத்தியவர்கள் யுனானி மருத்துவர்கள். அப்போ நீங்கள் துளுக்கின பூரா வந்து குற்றவாளின்னு இப்படி தானே ஆரம்பிக்கிறீங்க? துளுக்கிங்கன்னாவே குண்டு வைப்பேன், அப்புறம் அபின் வைப்பேன், கஞ்சா வைப்பேன், இப்படி தானேங்க தொடர்ந்து வச்சுருங்க. இது இது எப்படி மாட்டு ஊழல் மாதிரி? யாத ஒன்றா கிருஷ்ண மாடு வச்சுருந்தார், அந்த ஆளுக்கு வந்து மாட்டு தீவன ஊழல் போட்டாங்க. இல்லைங்க, இப்போ இப்படி அடிக்கிறது இருக்குல்லங்க, ஒரு ஒரு இப்போ ஒரு கட்சியவே வந்துட்டு டேமேஜ் பண்ணுறது இருக்குல்ல, ஒரு இனத்தை டேமேஜ் பண்ணுறதுங்க. நீ ஊழல் 1000 ஆண்டுகளாக ஊழல் இருக்குங்க, மனிதன் பிறந்த காலத்திலிருந்து இருக்குது. இதை ஒரு பெருசாக ஒரு இயக்கத்து மேலே வச்சு இயக்கத்தை அழிக்க நினைக்கிறது. இந்த 2G ஊழல் போட்டே ஒரு அந்த அந்த என்ன அந்த BSNL அந்த டெலிகம்யூனிகேஷன் தானேங்க டிபார்ட்மெண்ட், டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் பாரத் நிக்கார்ன்ற ரெண்டு பேருக்கு விற்றுங்க, 48-52 பிரிச்சிங்க, அதனுடைய ஒட்டுமொத்தமான முதலீடு எவ்வளவு? இவன் சொன்ன ஊழல் முட்டை, ஏன்னா முதலீடு எவ்வளோ ஊழல் பண்ணுற முடியும் எனக்கு புரியல. அவங்க சொன்ன சைபருக்கு இந்த இந்த டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது. நான் அதுக்கு வக்காலத்து வாங்கவில்லை, புரியுது. அப்போ சொல்கிறதுல ஒரு லாஜிக் இல்லை. இவங்க தான் வந்துட்டு இவனுக்கு நல்ல சட்டை போட்டிருந்தவங்க பிடிக்காதவங்க, இவங்களுக்கு ஒருத்தர் நல்ல சட்டை போட்டிருந்தா பிடிக்காது, ஒருத்தர் நல்ல கஞ்சி குடிச்சு குடித்தா கூட பிடிக்காது. இவனுக்கு ரெண்டுமே வந்துட்டு நல்லா போனான் வெள்ளச்சட்டை போட்டால் பிடிக்காது, வந்தால் செஞ்சிருப்பான். இது இந்த காண்டில் இருக்காங்கல்ல. அப்போ ஏன் காலியாச்சு இன்னொரு வழக்கு போட்டிருக்கீங்க? வழக்கு ஆன் கோயிங் தான். சில வழக்குகளை வந்து நிறுத்தி வைத்து கொண்டு, இப்போ தீர்ப்பை நிறுத்தி வைத்து கொண்டு வழக்கை எடுத்துக்கொள்வது, இது தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு நடக்கிற வழக்கு. இது இப்படியெல்லாம் பேசணும். இந்த வழக்கு நம்ம பேசுகிறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. அப்போ ஒரு மருத்துவ அறிவில் ஒரு மொழியின் அறிவை
மொத்தமாக காலி பண்றதுக்காக கொண்டு வந்து ஒட்டுமொத்த சமூகத்தின் மேல் திணித்தல் என்பதுதான் இந்த முடிவை நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். ஆனா எனக்கு இன்னொரு தீர்வு ஒன்று சொல்லுங்க. இன்னைக்கு பொது சமூகத்தில் பரவி இருக்கக்கூடிய இந்த பழக்க வழக்கத்தை எப்படி அடியோடு வேற இருப்பது? நீங்கள் இப்போ அப்படியெல்லாம் வேற இருக்கணும்ன்றதெல்லாம் அவசியமே இல்லை. இது இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு கொடுத்த பொது புத்தி பிரச்சனை. நீங்க கருதிங்க மாட்டேன்னு சொல்றது நீங்க எங்க வரும்னா, இதுக்கு நான் எடுத்துக்காட்டா தான் உங்களுக்கு கருதிங்க கூடாதுன்னு சொல்லல. அப்படி இல்லைங்க, நீங்க புலால் மறுப்பு என்பது நீங்க திருக்குறள் இருந்து ஆரம்பிப்பீங்க, அப்புறம் நான் திருக்குறளை எடுத்து பேசுறேன்னு வீங்க, அப்புறம் வள்ளலார் கொண்டு வருவீங்க, அப்போ வள்ளலார் எடுத்து என்னவாங்க, இப்போ இங்கே வரதா இந்த மொழி பஞ்சாயத்து, அப்புறம் நீங்கள் சைவம்னுவீங்க, அப்புறம் சைவம்னு சொல்லிட்டு நீங்கள் வைணவனை கூட்டுக்குற, பெருமாளை கூட்டுக்குறீங்களா, சிவனை கூட்டுக்குறேன்னு எனக்கு தெரியாது. நீ எங்கே வந்து நிற்கிது? அப்புறம் நீங்கள் ஒன்று என்னை ஜங் பரிவாரன்னு கொண்டு நிறுத்தி, அப்போ ஒன்று நான் ஜங் பரிவாரன்னு பார்க்குறதா, எதெல்லாம் வந்து வச்சு பார்க்குறது? அளவீடு சொல்லுங்கய்யா, இது என்ன பேச்சு? இப்போ மனிதன் வந்து கேளிக்கைக்கு உட்பட்டவன், கேளிக்கை இல்லைன்னா அவன் கிணக்கு இருக்குன்னு ஆயிருமா வைத்தியம் முடிச்சு போடும். கேளிக்கை காலங்களில் மனிதன் கூடும் பொழுது கலை இருக்கும், கேளிக்கைகள் இருக்கும், கலாச்சபம் இருக்கும், அனைத்தும் இருந்திருக்கும். அதனால தான் கூடுகை வச்சா, கூடுகையில் ரெண்டு குடி கும்மாளம்லாம் இருக்கும், ரெண்டு சண்டை குத்து நடக்கும். இந்த ரெண்டு குத்தையும் கும்மாளத்தையும் வச்சுக்கிட்டுலாம் பேசிட முடியாது. நீங்கள் வரையறைப்படுத்தாமல் விடுங்க, ஒன்றும் நடக்காது. இவர்களுடைய வரையறை மோனோபோலியா பிரச்சனை. இதைத்தான் நீ குடிக்கணும்னு சொல்கிறதான் பிரச்சனை. கஞ்சா குடித்தவன் நல்லா போய்தான் இருந்தான், அன்னைக்கெல்லாம் எவனும் கஞ்சா குடித்து பைத்தியம் இல்லை. நீ ஏன்னா அவன் அதை சுற்றி செய்யக்கூடிய அறிவு இருந்தது, கஞ்சா குடிச்சு பைத்தியமாகலை. நீ கனபேஸ்ன்றத நீ கண்டுபிடிச்சிக்கிட்டு ஒன்று சொன்ன பார்த்தீங்களா, நீ கனபேஸ் கண்டுபிடிச்ச வந்த பஞ்சாயத்து தான். அதற்குள் கிறுக்கு பிடிக்கக்கூடியதுன்னா கிறுக்கு பிடிக்கிறத வந்துட்டு நீ அப்படியே ராவா அன்றைக்கி டெஸ்ட் பண்ணால் வரத்தான் செய்யும். நான் சொன்ன சுத்தி முறைக்குள் வந்தால் நீ சுத்தி பண்ணதை நீங்கள் என்னைக்கடா பண்ணீங்கன்னு கேட்குறேன். நான் இந்த சித்த மருத்துவத்துறையே கேட்குறேன், எப்படா பண்ணீங்க? நீங்கள் பண்ணாமல் எப்போ எந்த அடிப்படையில் என் மேல் குற்றச்சாட்டு வைக்கலாம்? நீ அபினியை வந்துட்டு எப்படி பயன்படுத்தினான்னு இருக்கல, அபினி அரிசி எடை அப்படி அப்படியே குடித்தானே அப்படியே தான் கிடப்பேன். மூணு நாளைக்கு மண்டபங்கிறது மாதிரியே தெரியும். நீங்கள் அப்படி அப்படியே நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா தெரியும். நான் சாப்பிட்றதில்லை. இல்லை அப்படியே இப்போ ரெண்டு நாளைக்கு மண்டையில் விங்கினது மாதிரி இருக்கும். அப்போ ஏதோ சிந்தட்டிக் ஃபார்மெட்டை வந்துட்டு நீங்கள் வச்சுட்டு பேசுகிறீங்க, எதோ பிடிச்சான்றாங்க, அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு போஸ்தக்கா போஸ்தக்காயை கீறி விடுவாங்க, கீறி விடும் பொழுது ஒரு பிசின் வடியும், அந்த பிசினை வந்து எடுத்து அதை அது அப்படியே பிசினாக இருக்கும். அந்த பிசின் நெகத்தில் ஒட்டியிருக்கப்படின்னா அரிசி எடைக்கு கீழ், அதை சொல்லதும் போல அரிசிக்கு கீழ் உத்தமம்னு இருப்பான். அரிசி கீழே தான் சாப்பிடுவான். நீங்கள் அந்த நோயாளிக்கு மட்டும் நிம்புட்டாக கொடுத்தேன், ஒரு கிலோ கணக்கில் கொடுத்தேன், ஒரு கிராமுக்கு நான் ஒரு கிராம் கூட அந்த ஒரு கிராம் பகுதி தான் அவனுக்கு. இப்போ ரெண்டு மாதத்துக்கு அது மருந்து, அதனுடைய அளவு என்ன, நாட்கள் சுவைத்துக் கொள்வது. அப்போ இப்படி சாப்பிட்றவங்க அவன் என்ன போதையை போட்டு எத்தனை பிள்ளையை கற்பழிச்சான்? எங்கள் அரசு அனுமதி தானேங்க 1980 வரைக்கும் கொடுத்தவன் எத்தனை பேருங்க பொம்பளையை கற்பழிச்சான்? சரி சின்ன பிள்ளைய விட்டுருங்க, எந்த கிளவியை கற்பழிச்சான்? என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க? அனுமதிக்கப்பட்ட காலத்தில் அவன் வரையிற வச்சால, நீ கருவூலத்தில் இன்னார் முத்துனாகு அபின்னு வந்துட்டு வாங்கக்கூடிய நபர் யார்ன்ற முகவரி இருக்குல்ல, அபின்னை தின்னா வந்துட்டு இந்திரியம் பயங்கரமாக வேற செஞ்சு கொடூரமாயிரும் அப்படி தானே உங்கள் குற்றச்சாட்டு? அப்படின்னா அந்த அந்த பட்டியலில் இருப்பவர்கள் யார் கற்பழித்தார்னு சொல்லி எங்கன்னா போலீஸ் ரெக்கார்டு இருக்கா? அவன் தான் லிஸ்டேடு தானே, அரசனுடைய கண்காணிப்பு கீழே வராது அவன் அவன் அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ இந்த அறிவு இல்லாத பட்சத்தில் அது ஏதோ ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தும், அந்த மயக்கத்தின் அடிப்படையில் பேசக்கூடாது. சுத்தி பண்ணி பண்ணக்கூடிய இது சொல்றீங்க, அந்த அறிவை காலி பண்ணி, அந்த அறிவு இருந்த காலகட்டத்தில் தவறுகள் நடக்கல, இன்னைக்கு அந்த அறிவை வந்து ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கு சமூகத்தில் நடக்கிற தவறுகள் இருக்குல்ல? ஒதுக்கி வைக்கல, நீங்கள் சட்டம் போட்டு 5 தலைமுறையை காலி பண்ணிட்டீங்க, எனக்கு அறிவை அப்புறப்படுத்திட்டீங்க. அப்போ ஒதுக்கி வைத்தல் என்பது வேற, இன்னைக்கு இருக்கிற சிக்கலுக்கு என்ன தீர்வுன்னு நான் கேட்குறேன். இந்த அறிவு தான் நான் சொல்கிறேன் இல்லைங்க, இப்படி தான் பண்ணணும்னா ஏன் அறிவு இல்லைன்றீங்க? நான் சொல்கிறேன் இல்லை, இல்லை அறிவு இல்லைன்னு சொல்லலைங்கய்யா. ஆமாம், அந்த அறிவை வந்து மழுங்கடிச்சிட்டாங்க, திட்டமிட்டு புறக்கணிச்சிட்டாங்க, சட்ட ரீதியாக காலி பண்ணிட்டு காலி பண்ணிட்டாங்க இருக்குல்ல, இப்போ செய்யுங்க. அப்படி காலி பண்ணியே இன்னைக்கு வந்து சட்ட விரோதமாக அது மோசமான சூழலுக்கு ஒரு சமூகத்தை இட்டு செல்கிறதுன்னா அதுக்கு என்ன தீர்வு? இங்கே ஒன்றுமே இல்லை. யாரும் வந்துட்டு நீங்கள் வந்து குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் சட்டம் இல்லை, குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாதுன்னு தான் சட்டம் போட்டிருப்பான். குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாதுங்க, குடிச்சிட்டு நடந்து போகலாம்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு எந்த அடிப்படையில் உனக்கு அனுமதி கொடுத்தான்னு கேட்டேன், அதை எப்படி ஒத்துக்கிட்டீங்க? குடிக்கலாம்னு சொல்கிறதுக்கு சமூகம் சில வழிமுறைகளை கொடுத்துருக்கோம். நீங்கள் வள்ளுவன் சொல்லியிருப்பான், கல் உண்ணாமேன்னு சொன்னாங்க. ஆமாம், நீ சாராயம் எல்லா கழுதியும் தான், கல் உண்ணாமேன்னா அதுக்கு மட்டுமா? கல் மட்டுமா? கல் உண்ணாம எல்லாமே சேர்த்து எல்லா கழுதியும் தான். அப்போ உன் நெறிமுறைகளை தொடர்ந்து வந்து இந்த சமூகம் வளர்ந்து வச்சு குடியார் பயலுக்கு பொண்ணை கெடுத்துட்டேன்னுவான், அவன் நல்லவனை கட்டம் குடிக்கிறானா என்னன்னு விசாரிக்க பண்ணுவான்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சமூகம், நீ சட்டம் எல்லாமே ஒரு சமூக சட்டத்தை இந்த சமூகம் அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு மொராலிட்டியை வந்து அது என்ன சொல்லுது, ஒரு நீதி நெறிமுறை, சமூகத்துக்குன்னு ஒரு நெறி, ஒரு விழுமியங்கள் இருக்குது, இருக்கு. அதை நீ சொல்லியெல்லாம் சட்டம் போட்டெல்லாம் அது கேட்கல, அதுவா செஞ்சிட்டு இருக்கு, அதுவா செய்யுது, அதுவா செஞ்சிட்டு இருக்கு. நீயா சொன்ன இப்போ வள்ளுவத்தை, நீயா சொன்ன? ஏ படிக்காதவன் சொல்கிற வார்த்தையா? குடியார பயலுக்கு என்னப்பா பேச்சு? இதுக்கு வள்ளுவ, நான் வள்ளு பள்ளிக்கூடத்துக்கே போகாதவன் குடியார போயிட்டு என்னடா பேச்சு? நீ பாப்பா ஓ வேலையை போப்பான்னுவான். அப்போ வள்ளுவன் அவன் படித்தான். அப்போ ஒரு சமூகம் ஒரு நெறிமுறையை கட்டி காத்து வருகிறது. நீ சட்டம் போட்டாலும் கிழிக்கலை, உன் பாராளுமன்ற சட்டம் இங்கே வேகலை, உன் வள்ளுவன் வேகலை. மக்கள் வந்து வள்ளுவத்தோடு வாழ்கிறான், நெறியோடு வாழ்கிறான். வள்ளுவன்னா இப்படி பேசுகிறது இல்லை. அப்போ வள்ளுவம்னா நெறி, நெறியோடு வாழ்கிறான். அந்த நெறியை நீ பரப்பலை, மக்களிடம் இருக்குது. நீயா அப்புறப்படுத்திக்கிட்டு வந்து நீயா என்னைய வந்து கிணக்கு இருக்கேன்னு சொன்னீங்கன்னா அர்த்தம்? நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம், அதுவாக நல்லாயிருக்கும். இப்போ குடிக்கலாம்ன்றதுக்கு பெர்மிட்டார் நாட்டு, நீங்கள் பெர்மிட் பண்ணுறீங்களா? என்ன இன்றைக்கி பெர்மிட்டில் இருக்குது? ஆ, மக்கள் ஒரு குடும்பத்தில் குடிக்கலாம்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அப்போ நீ எழுத, நீ குடிக்கலாம்ன்ற சட்டம், என் குடும்பத்தில் குடிக்கக்கூடாது என்ற சட்டம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையாங்க? இருக்கு. அப்போ இருக்குன்னா முடிஞ்சு போச்சு. நீ சட்டம் போட்டு இதே தான் அதுக்குன்னு சொல்கிறீங்க சார். நீ சட்டம் போட்டிருக்க, நான் சட்டம் போடாத ஒரு சட்டத்தை இப்போ தயார் இம்ப்ளிமெண்ட் இருந்த ஃபேமிலி, ஒரு இண்டிவிஜுவல் ஃபேமிலி, ஒரு இண்டிவிஜுவல்கிட்ட இருக்குது. இப்படி பேசலாமா? இப்படி பேசக்கூடாது. அவர் வர்றாரு சிகரெட்டு பிடிப்பான், அவனுக்கு குற்றம் தெரியும், அவர் முன்னால் மூஞ்சியில் ஊதக்கூடாதுன்னு சொல்லி இப்படி ஊதுவான். ஆமாம், இதற்கு சட்டம் போடலை, சுய ஒழுக்கம் அது. ஆ, இந்த நெறி யார் கட்டுக் கொடுத்தா? இந்த சமூகம் கட்டுக் கொடுத்துருக்கிறது. இவன் அறியாமலே அவன் வள்ளுவம் அவனுடன் வாழ்கிறது. கோயிலுக்கு போகிறேன் கருதிங்க மாட்டேன்னா, தின்னுட்டு போனால் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. கோயிலுக்கு போகணும் அதனால் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க, சொல்லுவான்ல. ஏப்பா ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறேன்டுவான், நல்ல காரியம் கோயிலுக்கு இல்லைன்னா கூட நல்ல காரியத்துக்கு இன்னொரு நாளைக்கு வச்சுக்கிறோம்டான், குடிக்கிறத கூட. அப்போ இந்த நெறி எல்லாம் வந்து சமூகத்தில் இருக்குது. நீ குடிக்கலான்னு சட்டம் போட்டிருக்கனா குடிக்கக்கூடாதுன்னு சட்டத்தை இந்த சமூகம் அன்றாட வந்து புலங்கு தளத்தில் இருக்குது. நீ புலங்கு தளக்கு இருக்கிறவனை நீ நெறிப்படுத்தி இழுத்துட்டு வர்றது அரசனுடைய வேலை. குடிக்கலான்னு சட்டம் போட்டது நீ, நான் இல்லை, மக்கள் இல்லை. அப்போ மக்களை வந்து நீ ஒழுக்கம் கட்டவேன்னு சொல்கிறதுக்கு உனக்கு எந்த வகையிலும் தகுதி இல்லை, எந்த தகுதியும் கிடையாது. நீ ஒன்றும் இல்லை, ஏம்பாட்டில் விடுங்க. ஏன் இவன் நல்லா தானே இருந்தான், நல்லா தாங்க இருந்தான். நீ விலைக்கு விற்கணும் நாய், அதுக்காக வந்து செஞ்சுருக்க. நீ வெள்ளக்கார என்ன செஞ்சான் அதுதான் சொல்லணும். நீ அங்கே வந்துட்டு அந்த பழங்குடி மக்கள்கிட்ட சாராயம் காய்ச்சி தானே முதல்ல வாங்கினீங்க? நீங்கள் சாராய ஹிஸ்ட்ரியை வந்து படிங்க. பழங்குடி மக்கள்கிட்ட இருந்து வரையறைப்படுத்தி அதை காய்ச்சறதுக்கான ஒரு ரைட்ஸ் உனக்கு கொடுக்குறேன் போல் நாலு பேரை பிரித்து எடுத்தான். உங்ககிட்ட சாராயத்தை கொள்முதல் பண்ணிக்கிட்டான். சாராயம் எங்கேயும் வீட்டு வீடு காய்ச்சக்கூடாதுன்னு சட்டம் போட்டேன். அப்போ கொள்முதல் பண்ண போல் அந்த ஊர் ஜமீன்தார் அந்த பாளையப்பட்டு தவிர தலைவர் நாலு காய்ச்சறதுக்கு முன்னே வந்துடுறான், அவனுக்கு லாபம் போயிடுச்சா? கொள்முதல் பண்ணி மறுபடியும் யாருக்கு விற்றா? நாங்கள் வீட்டு வீட்டு காய்ச்சினவனுக்கே விற்றாங்க. இதுதானே சாராய வரலாறு? இப்படித்தானே வரலாறு வந்துச்சு? இதுதானே இந்த ஊரில் அதே வரலாறு இதுதானே சொல்லுது? தமிழகத்தில் எப்படி விற்றுங்க சாராயத்தை? கல் எப்படி விற்றுங்க? கல்லுக்கடை முதலாளி எப்படி ஆனார்? அவன் பாட்டில் சாதாரணமாக தானே இருந்தான், எல்லாருமா கல்லை குடித்தான். கல் எல்லா காலத்துலேயும் வராதுங்க, முதல்ல அது முதல்ல தெரிஞ்சுக்குங்க. கல் எல்லா காலத்துலேயும் ரெண்டு மூணு மாதம் தாங்க, மூணு மாதம் பண்ணோம்ங்க. மூணு பேச்சு பேசக்கூடாதுங்க. மூணு மாதத்துக்கு என் வள்ளுவர் வர வந்து கல் இல்லாமல் எழுதியிருக்க, மூணு மாதத்துக்கு ஏன் அந்த கல் இல்லை? கல் என்பது நீங்கள் தொப்பைக்கல் இருக்குது, அந்த அரிசியிலேருந்து போட்டு அதுவே கல் க சென்னல்லேருந்து எடுத்து பண்ணுவாங்க. அந்த சென்னல் போட்டு பண்ணக்கூடியதும் அந்த இதுக்கும் கல் தான். அது அது அந்த சென்னல் அதான் அதை இங்கிலீஷில் எழுதும் போல் டோஃபி அப்படின்னு எழுதியிருப்பான். அதுக்கு இது ஒன்று தான், டோஃபி டோஃபி குறவர்கள்வான். அந்த குறவர்கள் தான் காய்ச்சலுக்கான அனுமதியை நாயக்கர் அரசு காலம் வரைக்கும் கொடுத்துருந்துச்சு. அதனால் இவங்க யாரும் தெரியல, குறவர் காய்ச்சலாம் டோஃபி குறவர்னு எழுதியிருப்பான். இஞ்சி விற்றானா இஞ்சி குறவர்னு எழுதுனான். இல்லை அவனுக்கு தெரிஞ்சது அப்படித்தானுங்க, அப்படித்தான் வச்சான். அவனுக்கு அந்த ஊர் கலெக்டர் இருந்திருப்பான், அங்கே இருந்து திருச்சியில் ஒரு கலெக்டர், அதுக்கடுத்து மதுரை தானே கலெக்டர், இடையில கலெக்டர் இடம். நீங்கள் 15 மாவட்டம் 36 மாவட்டம் வச்சுருக்கீங்க, அன்றைக்கி அது 5-6 தானேங்க, 6 ஜோன்குள்ளதாகவே இங்கே பார்த்துருப்பான். அவனுக்கு ஒன்றும் புரியல, பாட் தேர் அப் பண்ணிருப்பான், தேர் செல்லிங் த ஜிஞ்சர்னா ஜிஞ்சர் தேவிச்சு இஞ்சியை விற்றுட்டு அங்கிட்டு போய் கல் ஊற்றிருப்பான். பாட் தேர் தேர் செல்லிங் தச்சு டோஃபி இருப்பான், டோபி குறவா. இந்த ஊரில் வரும்போல் அவர் இஞ்சி குறவேன், அந்த ஊரில் வந்து 5 குறவுந்தேன், இதில் பார்த்தா 24 குறவன் எழுதி வச்சுருப்பாங்க. இல்லை இப்போ இப்படி இந்த வரையறைத்து அதை அதை நெறிப்படுத்துவதற்கான
இப்போ சக்தியோ அரசுக்கு இல்லை என்பதை விட அவர்கள் சொல்லதுக்குள் அந்த 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 மோனோபோலியோக்குள்ளே போகணும். அவர்கள் அந்த விற்பனைக்கான யுத்தி தான் இந்த பஞ்சாயத்து. நீங்கள் பூரா குடிமையை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா கூரையை மேய்ஞ்சிட்ருக்கீங்க. நான் அடித்தளத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இல்லை, நீங்கள் சொல்கிறத வந்து அடித்தளம் புரிஞ்சுக்கிறேன் நான். இப்போ அதாவது இதில் மூடாக வரக்கூடிய ஒன்றுமே இல்லை, விட்டுட்டால் அது பாட்டில் நடந்துடும். சார், இன்னொரு கேள்வியும் கேட்குறேன். இது வந்து என்னோடய கேள்வி மட்டும் இல்லை, பார்க்கக்கூடிய நேர்களுடைய கேள்வியாக ஒரு கேள்வி கேட்குறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய சிந்தட்டிக் ட்ரக்ஸ்னே உங்களுடைய வா அப்படின்னு நான் ஒன்று வரேன். ஆமாம், சிந்தட்டிக் ட்ரக்ஸ்லாம் பயன்படுத்தி இன்னைக்கு ஊசி மூலமாக வாயில் வச்சுக்கிட்டு முகர்ந்துக்கிட்டு மோசமான சூழலுக்கு வந்து ஒரு இளைஞர்கள் போகிறாங்கன்னா அதை தடுப்பதற்கு சித்த மருத்துவத்தில் வைத்தியம் இருக்கா?